கடந்த ஆண்டு இந்திய திரையுலகின் பிரம்மாண்ட இயக்குனர் என அழைக்கப்படும் எஸ்எஸ் ராஜமௌலி இயக்கத்தில் RRR படம் வெளியாகியிருந்தது. இந்த படத்தில் ராம் சரண், ஜூனியர் NTR, அஜய் தேவ்கன், ஆலியா பட், ஸ்ரேயா, சமுத்திரகனி உள்ளிட்ட பலரும் நடித்திருந்தனர். கீரவாணி இசையமைத்த இப்படத்தில் நாட்டு நாட்டு பாடலின் காட்சியமைப்பு ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தது. மேலும் சமீபத்தில் கோல்டன் குளோப் விருதையும் நாட்டு நாட்டு பாடல் வென்றது குறிப்பிடத்தக்கது. சிறந்த பாடலுக்கான பிரிவில் நாட்டு நாட்டு பாடலுக்கு ஆஸ்கர் விருது கிடைத்துள்ளது. இதற்கான விருதை பாடலாசிரியர் சந்திரபோஸும் இசையமைப்பாளர் கீரா வாணியும் பெற்று கொண்டனர். முன்னதாக இப்பாடல் விழா மேடையில் நடன கலைஞர்களால் நிகழ்த்தி காட்டப்பட்டது. பாடல் முடிந்தவுடன் விழாவிற்கு வந்த அனைத்து பிரபலங்களும் எழுந்து நின்று கரவொலி எழுப்பி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். விருதை பெற்றொரு மேடையில் பேசிய கீரவாணி RRR படத்தின் இயக்குனர் ராஜமௌலிக்கு நன்றி கூறினார். மேலும் கார்பெண்டர்ஸ் என்ற அமெரிக்க இசைக்குழுவின் பாடல்களை கேட்டுதான் நான் வளர்ந்தேன். இந்த வெற்றி என்னை புகழை நுச்சிக்கு கொண்டு சென்றுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் இசையமைப்பாளர் AR ரஹ்மானுக்கு பிறகு இந்திய சினிமாவில் ஆஸ்கர் விருது வென்ற இரண்டாவது இசையமைப்பாளர் என்ற பெருமை கீரவாணி பெற்றுள்ளார். கடந்த 2009 AR ரஹ்மான் ஸ்லம் டாக் மில்லியனர் படத்துக்காக 2 ஆஸ்கர் விருதுகளை வென்றார் என்பது குறிப்பிடத்தக்கது.